வெல்கம் டு ஜார்ஜன் விண்ட். எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் தட் யூ வுட் பி ஃபைன். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு லெசன் பார்க்கலாம். டூ யூ லைக் ஹோம்ஒர்க்? உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் பிடிக்குமா? யாருக்கு தான் பிடிக்கும் சார்? என்ன சார் கேள்வி? ஹோம்ஒர்க்லாம் செய்ய பிடிக்காதுங்க சார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வந்து எனக்கு காதில் நல்லா விழுது. உங்களை மாதிரி தான் நானும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க் வந்து சுத்தமாக ஆகாது. எனி டைம் வந்து கிரவுண்டில் ஒரே விளையாட்டு தான், கிரிக்கெட் தான். ஆல் த டைம் வந்து பேட்டை தூக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போயிடுவேன். இப்போ நீங்கள் எப்படி வந்து நிறையா கேம் விளையாடுறீங்களோ அதே மாதிரி தான். யாருக்கு தான் ஹோம்ஒர்க் பிடிக்கும்? ஹோம்ஒர்க் வந்து யாருக்குமே பிடிக்காது. ஸோ நம்மளுடைய இந்த ஸ்டோரியோட ஹீரோ கதாநாயகன் யார் அப்படின்னா பேட்ரிக் அப்படிங்கிற ஒரு பையன். இந்த பேட்ரிக்னா வந்து ஒரு ஸ்கூலில் படிக்கிறான். அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க் வந்து பண்ணுறதுக்கு சுத்தமாக பிடிக்காது. எனி டைம் விளையாட்டு தான், எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் 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 தான் விளையாண்டுக்கிட்டே தான் இருப்பான். ஹோம்ஒர்க் சுத்தமாக பிடிக்காது. எஸ்பெஷலி அவனுக்கு நிறைய கேம்ஸ் கிரவுண்டில் விளையாண்டாலுமே வந்து நிண்டெண்டோ அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ கேமும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். எனி டைம் அந்த வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டே இருப்பான். ஸோ ஹோம்ஒர்க்லாம் பண்ணவே மாட்டான், அவனுக்கு சுத்தமாக பிடிக்காது. பயங்கர சூப்பர் போரிங் அவனுக்கு வந்து ஹோம்ஒர்க்லாம். இப்படி போயிட்டுருக்கையில் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு கேட் இருந்துச்சு, பெட் கேட்டு. வீட்டில் வந்து ஒரு கேட் வளர்த்திட்டு இருந்தான். அந்த கேட் வந்து வீட்டில் இருந்தப்போ ஒரு நாள் பார்த்தா அந்த கேட் வந்து ஏதோ ஒரு சின்ன டால் கிட்ட வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன பொம்மைக்கிட்ட வந்து அந்த கேட் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் அந்த டாலை வந்து இப்படி தூக்கி பார்க்குறான். அது கடைசியில் பார்த்தா அது டாலே அல்ல, அது வந்து ஒரு டைனி மேன், ஒரு டைனி மேன். அது வந்து ஒரு குட்டி, ஒரு சின்ன ஒரு மனுஷன், எல்ஃப், இஎல்எஃப், எல்ஃப் அப்படின்னா வந்து ஒரு லிட்டில் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைனி மேன், அந்த லிட்டில் மேனை வந்து பார்த்தோன்னே உனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னடா கேட்டுக்கிட்ட வந்து நம்ம வந்து டால் நினச்சோம், பட் ஆனால் ஒரு லிட்டில் மேன் வந்து வரான் அப்படின்னோடனே. அதுக்கப்புறம் அந்த லிட்டில் மேனை வந்து அந்த கேட்டுகிட்டு வந்து தூக்கி கொண்டு வந்து இங்கிட்ட வச்சான். அப்போ வந்து அந்த லிட்டில் மேன் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணான், பேட்ரிக் வந்து தேங்க் பண்ணான். பேட்ரிக் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்டான். இல்லை நான் வந்து அந்த கேட் வந்து என்னை வந்து கொல்ல பார்த்துச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து நீ வந்திருந்தீங்கன்னா என்னை வந்து கொன்று சாப்பிட்ருக்கோம், ரொம்ப ரொம்ப நன்றி நீ வந்து என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லி அந்த எல்ஃப் வந்து, அதாவது எல்ஃப்னால் லிட்டில் மேன் சொன்னால, அந்த லிட்டில் மேன் வந்து பேட்ரிக் வந்து அப்படின்னு சொல்கிறான். அப்போ பேட்ரிக் வந்து சொல்கிறான், இது வந்து காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே வந்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அந்த லிட்டில் மேன் வந்து பேட்ரிக் வந்து சொல்லிச்சு. அப்போ வந்து பேட்ரிக் வந்து சொல்கிறான், எனக்கு நான் உன்னை காப்பாற்றுறேன், காப்பாற்றினா என்ன தருவே அப்படின்னு கேட்டப்ப நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அப்போ வந்து நம்மால் வந்து இந்த ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறார். என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஹோம்ஒர்க் வந்து எனக்கு நீ வந்து இந்த செமஸ்டர் முழுக்க நீ ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்கணும், உன்னால் முடியுமா, நீ பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பேஸிஸில் நம்மால் போனார். சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அவனும் உயிருக்கு பயந்துக்கிட்டு அந்த எல்ஃபும் வந்து லிட்டில் மேனும் வந்து நான் ஹோம்ஒர்க் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் காப்பாற்றிட்டான். காப்பாற்றினதுக்கப்புறம் இப்போ ஆனால் இப்போ வந்து காப்பாற்றி முடித்ததுக்கப்புறம் வந்து இப்போ வந்து அந்த லிட்டில் மேனுக்கு, அந்த எல்ஃப்க்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதெல்லாம் பயங்கர போரிங். ஆனால் என்ன பண்ணுறது, நான் வேர்டு கொடுத்துட்டான் காப்பாற்றுறேன், ஐ மீன் காப்பாற்றினதுக்கப்புறம் வந்து அந்த காப்பாற்றுறதுக்கு முன்னாடியே வந்து இவன் சொல்லியிருக்கான்ல, நம்ம பேட்ரிக் வந்து சொல்லியிருக்கான் நீ வந்து காப்பாற்றுறேன், எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால, இவனும் ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னனால இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் ஹோம்ஒர்க் பண்ணணும். ஆனால் நம்ம எல்ஃப்க்கு வந்து மேக்ஸ் தெரியாது, ஹிஸ்ட்ரி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. ஆனால் குருட்டான் பக்கம் அடித்து விட்டான், நீ காப்பாற்று நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் எல்லாமே. ஸோ இப்போ இவன் புக்ஸ் எல்லாம் கொண்டே கொடுக்குறான். நம்ம பேட்ரிக் வந்து எல்ஃப்கிட்ட வந்து புக்கெல்லாம் கொடுக்குறான், எனக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி. அவனுக்கு கொஞ்சம் தெரியுது, முக்கால்வாசி தெரியல. அதனால் அப்போ வந்து அந்த எல்ஃப் வந்து பேட்ரிக்கிட்ட சொல்கிறான், எனக்கு வந்து இதெல்லாம் தெரியல, நீ வந்து எனக்கு இதெல்லாம் வந்து லைப்ரரியில் போய் படிச்சுட்டு என்னான்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஹோம்ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக்கும் வந்து லைப்ரரிக்கு போகிறான். லைப்ரரிக்கு போயிட்டு எல்லாமே ரெஃபர் பண்ணுறான், இங்கிலீஷ், மேக்ஸ், ஹிஸ்ட்ரி, இதெல்லாமே எல்லாமே ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே ஹோம்ஒர்க்கும் பண்ணிடுறான். செமஸ்டர் வந்துருச்சு, செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, எக்ஸாம் வந்துருச்சு. எக்ஸாம் எழுதுனா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் கிளாஸாக பாஸ் பண்ணியிருக்கான், இல்லை ஏ கிரேடு, எல்லாத்துலேயும் வந்து சூப்பர் மார்க் பேட்ரிக். டீச்சர்ஸ்க்கு பயங்கர சர்ப்ரைஸ், அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயங்கர சர்ப்ரைஸு, அவங்க பேரண்ட்ஸுக்கும் ரொம்ப சர்ப்ரைஸ். எப்படிடா இவன் ஹோம்ஒர்க்கும் பண்ண மாட்டான், படிக்க மாட்டான், எதுவுமே பண்ண மாட்டான், ஆனால் எல்லாத்துலேயும் ஏ கிரேட் எடுத்திருக்கான் எப்படி அப்படின்னு சொன்னப்போ
அதுக்கப்புறம்தான் வந்து அதுக்கப்புறம் எல்ஃப் வந்து அந்த செமஸ்டர் முடிஞ்சோடனே அவன் கிளம்பி போயிட்டான், எஸ்கேப் ஆகிட்டான். எஸ்கேப் ஆகிட்டானா என்ன, அவனோட டைம் முடிஞ்சிருச்சு, அவன் வந்து அந்த செமஸ்டர் ஃபுல் செமஸ்டர் வரலாம் தானே ஹோம் ஒர்க் வந்து பண்ணித்தரேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் போயிட்டான். இப்போயும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேட்ரிக் வந்து என்ன நினச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, நமக்கு வந்து எல்லா ஹோம் ஒர்க்கும் வந்து செஞ்சு கொடுத்தது வந்து எல்ஃப் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக பேட்ரிக் வந்து அந்த எல்ஃப்ட் வந்து கேட்டான்ல, எனக்கு வந்து நீ ஹோம் ஒர்க் பண்ணி கொடு இந்த செமஸ்டர் முழுக்க அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அவன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம்தான் வந்து எல்ஃபை வந்து நம்ம பேட்ரிக் வந்து காப்பாற்றினோம் கேட்டுக்கிட்ட இருந்து. இப்போ வந்து பேட்ரிக்கிட்ட வந்து எல்ஃப் சொல்கிறான்ல, எனக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து எனக்கு வந்து எல்லா சப்ஜெக்டும் தெரியாது, நீ வந்து போய் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னப்போ, ஸோ இவன் வந்து லைப்ரரியில் போய் நம்ம பேட்ரிக் வந்து ரெஃபர் பண்ணுறான். ரெஃபர் பண்ணி ஒவ்வொன்றா வந்து அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ண ஹோம் ஒர்க் வந்து ஒவ்வொன்றா பண்ணுறான். ஆக்சுவலாக பேட்ரிக் என்ன நினச்சிக்கிட்டான்னா, எல்ப் தான் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி சொன்னதுக்கப்புறம் ஹோம் ஒர்க்லாம் செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். ஆனால் அவன் லைப்ரரியில் போய் புக்கை வந்து ரெஃபர் பண்ணும்போது வந்து இவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. பேட்ரிக் வந்து எல்லா லெசனும் புரிஞ்சிருச்சு, ஹிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்டும் வந்து ரெஃபர் பண்ண எல்லாமே புரிஞ்சிருச்சு. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக எல்லா ஹோம் ஒர்க்கும் பண்ணுறான், எக்ஸாமும் நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டான், ஏ கிரேடில் பாஸ் பண்ணிட்டான். இப்போ வந்து அவன் ஒரு ஐடியல் ஸ்டூடெண்ட் ஆகிட்டான். ஒரு இவனை பார்த்து தான் எப்படி ஹோம் ஒர்க் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து இவன் வந்து ரொம்ப சப்ஜெக்டில் ஸ்ட்ராங் ஆகிட்டான். இப்போவும் வந்து நான் சொன்ன மாதிரி பேட்ரிக் வந்து எல்ஃப் தான் ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணுறது தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்ஃபேக்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, பேட்ரிக் தான் அவனோட ஹோம் ஒர்க்கை பண்ணிக்கிட்டான். ஸோ ஹூ டிட் பேட்ரிக்ஸ் ஹோம் ஒர்க் அப்படிங்கிறதா லெசனோட டைட்டில். இப்போ யார் வந்து பேட்ரிக்ஸோட ஹோம் ஒர்க் பண்ணினேன், வெரி குட், பேட்ரிக் தான் பண்ணான், அவன் தான் போய் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி பண்ணான், ஆனால் எல்ஃப் பண்ணதான் நினச்சிட்டு இருந்தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து நமக்கு வந்து பேட்ரிக் அவன் தான் இந்த கதையோட நாயகன். ஸோ பேட்ரிக், அதுக்கப்புறம் எல்ஃப், இஎல்எஃப், எல்ஃப்னா லிட்டில் மேன், லிட்டில் மேன் தான் வந்து எல்ஃப். அதுக்கப்புறம் வேறு யார் மெயின் கேரக்டர், கேட், அந்த கேட் வந்து பேட்ரிக்குடைய பெட் கேட் இருக்குது அந்த கேட்டு. அதுக்கப்புறம் யார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸு, பேட்ரிக்குடைய பேரண்ட்ஸு. அதுக்கப்புறம் பேட்ரிக்கோட டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் பேட்ரிக்கோட ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் தான் வந்து மெயின் கேரக்டர்ஸ் இந்த லெசனில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிண்டெண்டோ அப்படின்னு ஒரு நிண்டெண்டோ அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து வரும். அந்த வேர்டுக்கு மீனிங் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா வீடியோ கேம், நிண்டெண்டோனா வீடியோ கேம்னு அர்த்தம். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியுடைய அவுட்லைன். ஸோ ஹூ டிட் பேட்ரிக்ஸ் ஹோம் ஒர்க் வந்து ஆக்சுவலாக பண்ணது வந்து பேட்ரிக் தான், எல்ஃப் கிடையாது. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி, ஜாலியாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா திரும்ப ஒரு தடவை வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதில் வந்து மெயினாக கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த கேரக்டர்ஸ் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து இந்த லெசனை வந்து எழுத முடியும். ஸோ பேட்ரிக், எல்ஃப், கேட், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், பேட்ரிக்கோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் மெயின் கேரக்டர்ஸ். நிண்டெண்டோ அப்படிங்கிறது வந்து வீடியோ கேமு, இந்த வேர்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த லெசனில் வந்து வரும். ஸோ ஷார்ட்டாக வந்து ஒரு ரீகேப் பண்ணணும் அப்படின்னா வந்து பேட்ரிக் வந்து ஹோம் ஒர்க்கே பிடிக்காது, அவன் ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன், அவனுக்கு ஹோம் ஒர்க் செய்ய பிடிக்காது. அவன் வீட்டில் வந்து ஒரு கேட் வந்து இருக்குது, அந்த கேட்டை வந்து அவன் அந்த கேட் வந்து ஒரு பொம்மை கிட்ட, ஒரு டால் கிட்ட வந்து வீட்டில் விளாண்டுட்டு இருக்கும்போது போய் பக்கத்தில் போய் பார்த்தா அது வந்து டாலே இல்லை, அது வந்து ஒரு எல்ஃப் லிட்டில் மேனு. அந்த லிட்டில் மேன் வந்து இவங்கிட்ட ஒரு இது கேட்குறான், ஒரு ரிக்வஸ்ட் கேட்குறான், என்னை காப்பாற்று அப்படின்னா, என்னை காப்பாற்றுனா என்ன தருவே அப்படின்னு சொல்லி பேட்ரிக் கேட்குறான். ஸோ அதுக்கு வந்து எல்ஃப் வந்து சொல்கிறான், நீ என்ன வேணாலும் சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே, அப்போ வந்து பேட்ரிக் வந்து எனக்கு ஹோம் ஒர்க் பண்ணி தருவியா அப்படின்னு கேட்குறான். இந்த செமஸ்டர் முழுக்க ஹோம் ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்டோடனே, சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவனை வந்து காப்பாற்றுறான். காப்பாற்றி முடித்ததுக்கப்புறம் வந்து ஆனால் அந்த எல்ஃப்க்கு வந்து சப்ஜெக்ட்லாம் தெரியல, மேக்ஸு, ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ்லாம் எதுவும் தெரியல. ஸோ வந்து போய் இவனை போய் வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறான், நம்மளுடைய யாரை, நம்மளுடைய பேட்ரிக் வந்து லைப்ரரியில் போய் ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். போய் லைப்ரரியில் ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் வந்து அவனாகவே வந்து ஹோம் ஒர்க்கு பண்ணிக்கிறான், பேட்ரிக்காகவே ஹோம் ஒர்க் பண்ணிக்கிறான். ஸோ இதுதான் ஹூ டிட் பேட்ரிக்ஸ் ஹோம் ஒர்க். ஓகே, குட்.
ஸோ இன்னும் மேலே வேறு ஏதாவது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியணும், ஓகே எந்த மற்ற லெசன்ஸ் தெரியணும் அப்படின்னா ஜார்ஜன் விண்ட் சேனலை வந்து பாருங்கள். இது வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே கிளியராக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஜார்ஜன் விண்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டுக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட் சிக்ஸ்னால் சிபிஎஸ்இ கிரேட் சிக்ஸ் அப்படின்னு போட்டு அதில் வந்து ஒரு ஃபோல்டரில் வந்து அதுக்குண்டான லெசன்ஸ் இருக்கும். கிரேட் செவன்னால் அது தனியாக இருக்கும். கிரேட் எயிட், கிரேட் நைன், கிரேட் டென் அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்க்கும் உண்டான லெசன்ஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஜார்ஜன் விண்டு மறக்காமல் பாருங்கள், நிறையா லேர்ன் பண்ணுவோம். பாய்.